அமெரிக்காவில் நடந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த லிடியன் நாதஸ்வரம் அப்படிங்கிற சிறுவன் உலக சாதனை படைச்சு நம்ம தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துருக்காரு. தன்னோட பெயர்லையே நாதஸ்வரம் வச்சிருக்க இந்த சிறுவன் சென்னையை சேர்ந்தவர். இவரோட தந்தை வர்ஷன் ஒரு இசையமைப்பாளராக இருக்காரு. லிடியன் நாதஸ்வரம் தன்னோட சின்ன வயசுல இருந்தே ஒரு இசைக்கலைஞராக வளர்ந்துட்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த சிறுவன் இசையமைப்பாளரான இசை புயல் ஏஆர் ரகுமானோட மாணவராக இசை பயின்று வர்றாரு. அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸாக நடந்துட்டு வர ஒரு ரியாலிட்டி ஷோ தான் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோல நம்ம தமிழகத்தை சேர்ந்த வெறும் 13 வயதே ஆகிற லிடியன் நாதஸ்வரம் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு. இசை மேதைகள் நடுவர்களாக கொண்ட அந்த ரியாலிட்டி ஷோல லிடியன் நாதஸ்வரம் தன்னோட இசையால எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காரு. இவர் 1900 ஆண்டில் ரஷ்யன் இசைக்கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஃபிளைட் ஆஃப் த பம்பிள் பீ அப்படிங்கிற இசைய சராசரியா வாசிக்கிற நேரத்தை விட 2 மடங்கு வேகமாக வாசித்து எல்லாத்தையும் வாய்ப்பிழக்க செஞ்சுருக்காரு. மேலே இவர் பியானோவில் ஒரு கையால் மிஷன் இம்பாசிபிள் தீமிசிக்கையும் இன்னொரு கையால் ஹாரி பாட்டர் தீமிசிக்கையும் வாசிச்சிருக்காரு. இதை பார்த்து அங்கிருந்த ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போயிருக்கு. தன்னோட அசாத்திய திறமையால் பியானோவை வாசித்து உலக அரங்கையே அதிர வச்சிருக்காரு லிடியன் நாதஸ்வரம். மேலும் இவர் பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்ட போட்டியில் பல சாதனைகளை செஞ்சு கடைசி சுற்றில் லிடியன் தி வேர்ல்டு பெஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை தட்டி சென்றிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த பட்டத்தோட அவருக்கு பரிசாக ₹7 கோடி ரொக்கமாக வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த லிடியன் நாதஸ்வரம் சிறுவனை மாதவன் சூர்யான்னு பல தமிழ் நடிகர்கள் வாழ்த்திட்டு வராங்க. வெற்றி பெற்ற அந்த சிறுவன் இசையமைப்பாளர்கள் இளையராஜா ஏஆர் ரகுமான் ஆகியோரை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றிருக்காரு. தமிழனோட பெருமையை அமெரிக்கா வரையும் சென்று ஓங்கி ஒழித்த லிடியன் நாதஸ்வரத்துக்கு எங்களோட தமிழ் 360 சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட வாழ்த்துக்களையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.